ஒரு அடியாக தீ பற்றிக்கிச்சு. ஆனால் இங்கே காற்று அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேக் டு பேக் ரோட் சைட் அம்பானிஸில் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வித்தியாசமான விஷயங்கள் நிறைய கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு புது பிளான் தான். இது ஏன் எனக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சுன்னா, சும்மா நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் டியூப் லைட் ஒன்று பார்த்தேன். இருங்க காமிக்கிறேன். இதுதான் வேஸ்ட் டியூப்லைட். ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள். இது ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகலைன்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இந்த வேஸ்ட் டியூப்லைட்டை வச்சு ஏதாவது பண்ணுவோன்னு கொஞ்சம் யோசித்தேன். ஸோ அப்புறமா ஒரு சின்ன விஷயம் ஒன்று வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஸோ இந்த டியூப்லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெழுகுவத்தி செய்ய போகிறோம். எப்படா டியூப்லைட்டில் மெழுகுவத்தி தானே யோசிக்கிறீங்க? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஐடியா வந்தது. ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் பேக் டு பேக் வரப்போகுது. ஸோ நம்ம ரோட் சைட் அம்பானிஸ் சேனலில் புதுசாக பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இப்போ நம்ம இதை வச்சு எப்படி மெழுகுவத்தி செய்கிறன்றதை பார்க்கலாம். வாங்க. டியூப்லைட் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி நல்லா புது டியூப்லைட் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டேன். ஆனால் இது ஒர்க் ஆகலை, தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் ப்ளேடில் இந்த டாப் இருக்குது பாருங்கள். இந்த டாப்பை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்து இதை யூஸ் பண்ணும்போது யாரும் சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது கிளாஸுக்கு உடஞ்சிச்சுன்னா கொஞ்சம் செப்டிக்கெல்லாம் ஆகிடும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது உள்ளே இருக்கிறது ஆசிட்டு பார்த்திங்களா. இந்த மூடியை கழட்டிக்கிட்டேன். ஸோ இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது, தெரியுது உங்களுக்கு. இதை நம்ம இப்போ வந்து உடைக்க போகிறோம். பார்த்தீங்களா, இது உடைச்சோன்னா கேஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்தது. உள்ளே அவ்வளோ கேஸ் இருந்தது. அது பார்த்து பண்ணணும். நீங்கள் இப்போது உடைச்சிட்டோம். அதனால தான் நான் உஷாராக க்ளவுஸ் போட்டேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் கீழே விடாமல் பார்த்துக்கோங்க. நான் இங்கே இப்போ பெருக்கிடுவேன், இது பண்ணி முடிச்சுட்டு டோட்டலாக பெருக்கிடுவேன். ஓகே, ஹோல்ஸ் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுடணும். பார்த்தீங்களா, நல்லா ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணும். ஆனால் உள்ளே ஃபுல்லாக அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ஆசிட் பேர் எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே அந்த கேஸ் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒரு கையில் க்ளவுஸ் போட்டேன், அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் கிளாஸ் பீஸுன்றனால முக்கியமாக சொல்ல போனால் இதோட எதுவுமே கீழே படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது கீழே எதுவுமே படக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எம் சாண்டில் மண்ணை கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மண்ணு கூட போடலாம். எம் சாண்டில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சோண்டு உள்ளே, இது உள்ளே அந்த ஓப்பன் பண்ண இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு. இது ஏன் போடுறேன் பார்த்தீங்கன்னா உள்ளே க்ளீன் பண்ணுறேன். இந்த ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. அந்த ஒயிட்லாம் போயிடுச்சு, அதாவது அந்த ஆசிட்லாம் போயிடுச்சு. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தண்ணியை வந்து யாரும் இங்கே ஊற்றக்கூடாது. இங்கே மீன்ஸ் நீங்கள் பண்ணுற இடத்துல இங்கே ஊற்றாதீங்க. நான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இது ஓரமாக போய் ஊற்றிட்டு இந்த டியூப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியில் க்ளீனாக கழுவிட்டு வரேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போது நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஆனால் கிளாஸுன்றனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ அது உள்ளே இருந்தது பார்த்திங்கன்னா என்னமோ என்ன குளோரோஃபார்ம், ஏதோ குளோரோஃபார்ம்ன்ற பாருங்கள், ஏதோ ஒரு ஆசிட் அது. அது வந்து நம்ம நேச்சருக்கு நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதனால் பசங்கள்லாம் இருக்கிற இடத்துல கூட பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதை. ஸோ இப்போ டியூப் பார்த்திங்கன்னா இப்போ பல்ச்சுன்னு எவ்வளோ பல்ச்சுன்னு தெரியுது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஒயிட்டாக தெரிஞ்சது டியூப் லைட்டு, இப்போ ரொம்ப பல்ச்சுன்னு தெரியுது. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னென்னா ஒரு ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் போட்டு காட்டுறேன், இருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ டியூப்பை ஓரமாக வச்சுட்டு இது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு ஹோல் இருக்குது, தெரியுதா? ரெண்டு ஹோல் இருக்குது இங்கே. ஸோ அதில் ஒரு ஹோலை மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் பெருசுப்படுத்திக்கிறேன். ஒரு நூல் போகிற அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹோலை வந்து பெருசுப்படுத்த போகிறேன். இப்போது
அதுக்கான ஒரு அதாவது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பளம் சுடுறதுக்காக ஒரு கம்பி வச்சுருந்தாங்க, யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதில் தான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஹோல்ஸ் போட போகிறோம். இதுதான் கம்பி, அந்த கம்பியில் வந்து லைட்டாக ஹோல்ஸ், அந்த சின்ன ஹோலே கொஞ்சம் சிலதில் ஹோல்ஸ் இருக்கும் சிலதில் ஹோல்ஸே இருக்காது, ஆனால் நீங்களே ஹோல்ஸ் போட வேண்டியதாக வரும். ஓகே போட்டாச்சு பார்த்திங்களா, ஹோல்ஸ் கொஞ்சம் பிரித்து போட்டாச்சு. இதுக்குள்ளே இப்போ ஒரு நூல் போவோம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஹோல்ஸை போட்டுக்கணும். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா நூல் இருக்குது, அதாவது இது பார்த்திங்கன்னா காட்டன் நூல்னு சொல்லுவாங்க, உங்கள் கடையில் கூட வாங்க கிடைக்கும். ஸோ காட்டனில் அந்த நூலை வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் தெரியுமாங்க ஹோல்ஸ், அது உள்ளே இதை நம்ம இன்செக்ட் பண்ணோம். இதுக்கு தான் இது போகிற அளவுக்கு தான் ஹோல்ஸ் நம்ம போடணும். ஸோ ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே இந்த காட்டன் நூலை ஏற்றிட்டு அப்புறம் அது இங்கே இதில் ஏதாவது ஒன்றில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நாட் போடணும். அது எதுக்கு நம்ம நாட் போடுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த சைடு விழாமல் இருக்கிறது. இந்த காட்டன் நூல் எதுக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம மெழுகுக்கு பார்த்திங்கன்னா திரி இருக்கும்ல, அதாவது கொளுத்துறதுக்கு அந்த திரி தான் இந்த நூல். ஸோ இதை வந்து டைட்டாக இதில் கட்டிக்கோங்க, கட்டிட்டால் நம்மளால் இறங்காது, அதுக்கு தான் நம்ம இதில் கட்டுறோம். டைட்டாக நாட் போட்டிங்கன்னா லாக் அடித்து பாருங்கள். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டியூப் லைட்குள்ளே விட போகிறோம். இப்போ இந்த நூலை பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு இந்த சைடு வந்து நல்லா உள்ளே இறக்கிக்கோங்க. உள்ளே இறக்கிட்டு இதை இந்த சைடு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட இது டைட்டு இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு நம்ம கட்டிட்டு இந்த சைடு வந்து ஒரு குச்சியால் கட்டியிருக்கோம். மேலே டாப்பில் டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த குச்சியை வச்சு நல்லா இழுத்து கட்டியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம பார்த்திங்கன்னா மண்ணு கீழே வந்து இது பண்ண போகிறோம், அதாவது லைட்டாக தோணு பள்ளம் தோண்டி அதில் ஏன்னா இதை நிற்க வைக்கணும். டியூப் லைட்டை நிற்க வச்சா தான் இது பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் ஒன்று நோண்ட போகிறோம், இல்லைனா இங்கே பக்கத்தில் மண் சிமெண்ட்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நிற்க வைக்கலாம். ஆனால் அடியில் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், மெழுகு வத்தி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, சரி அங்கே போய் நம்ம பள்ளம் நோண்டி இதை உள்ளே வைப்போம். பார்த்திங்களா இங்கே கொஞ்சோண்டு அந்த சிமெண்ட்டு கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இதுலேயே நிற்க வச்சுட்டேன். பள்ளம் நோண்டுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக நிற்க வச்சுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்றதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு அடுப்பு செட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் அந்த ஒரு ரெண்டு கல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டு கொளுத்துனா நல்லா பார்த்திங்கண்ணா, இதெல்லாம் காஞ்சி போன இலை. ஸோ வேணா கொஞ்சம் கெரோசின் ஊற்றிக்கலாம், டப்புன்னு எரியறதுக்கு வேணா கெரோசின் ஊற்றிக்கலாம். ஸோ இது டக்குன்னு கொளுத்துனாலே எரிஞ்சிரும், அதனால் இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது தெரியுதா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் போட்டிருக்கிறது, இது நம்ம மீந்து போன மெழுகு வத்தி இருக்கும் பாருங்கள். வீட்டில் நம்ம வீட்டில் நிறைய மீந்து போன மெழுகு வத்தி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, சின்னதாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொளுத்தி ரொம்ப சின்னாயிடுச்சு, இதுக்கு மேலே இது கொளுத்துனா வேஸ்ட்டு, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதான் அந்த மீந்து போனது அந்த மாதிரி வேஸ்ட்டு. அப்புறம் இந்த மெழுகு பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும், நம்ம மெழுகு திரி வாங்கினா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா 45 ரூபா வருது ஒரு பெரிய மெழுகு வத்தி இப்போதைக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது கிலோ கணக்கில் நமக்கு கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா 20 ரூபா 25 ரூபாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும், நல்லா கிலோ கணக்கில் கிடைக்கும். அதை வாங்கி தான் நிறைய பேர் மெழுகு திரி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் பச்சை கலர் ஏன் வாங்கினேன் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் பண்ணலாம் தான் ஐடியா. ஸோ அப்படி உங்களுக்கு இல்லை வீட்டில் மீந்து போனது இருக்குது, அப்புறம் கொளுத்தி பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த உருகி இருக்குமே அதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். வீட்டில் நிறைய இருக்குது, அதையும் நான் போட போகிறேன், மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வேணா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது எனக்கு ஒரே கலரில் வேணும்னா க்ரையான்ஸ் இருக்குது பாருங்கள். க்ரையான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் எடுத்துகிட்டு அதை பிச்சு இதில் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு இதை உருக்கி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம், இப்போ கொளுத்திட்டு நம்ம உருக்கி காட்டுறேன். இதை ஒரு அடியாக தீ பற்றிக்கிச்சு, ஆனால் இங்கே காற்று அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொளுத்திட்டேன். இங்கே இதெல்லாம் இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வயலுன்றனால ரொம்ப காற்று அதிகமாக அடிக்குதுப்பா. ஓரளவுக்கு பற்றிக்கிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக லிக்விட் ஆகிடும். லிக்விட் ஆன அப்புறம் நம்ம இதை வந்து இதோ அதுக்காகவே ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதோ இதில் இதில் வந்து அழகாக எடுத்துகிட்டு நம்ம அங்கே டியூப் நிற்க வச்சுருக்கோம்ல அதில் போய் ஊற்ற போகிறோம். ஆனால் அதுக்கு ஃபுல்லாக இது லிக்விட் ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எரிஞ்சு போன நிறைய இருந்தது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை கலரே கிடச்சதுனால நமக்கு செம ஹாப்பி, இல்லைனா நம்ம கலர்லாம் போட வேண்டியது வந்திருக்கோம். இப்போ பச்சை கலர் கிடச்சிச்சு, ஒரு ஒயிட்டு கேண்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாகவே நமக்கு க்ரீன் கலர் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி கலர் கலராக இருந்ததுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கலர் வேணால் க்ரையான்ஸ் வாங்கிக்கோங்க. க்ரையான்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா ஒரே கலராக நமக்கு கொண்டு வந்துடும்.
பார்த்தீங்களா இப்போ ஃபுல்லாக லிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அழகாக இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் தண்ணி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம டியூபுக்குள்ளே விட போகிறோம். இதை கரெக்டாக க்ரீன் கலர் வந்துருச்சு நம்ம நினச்ச மாதிரி. ஆனால் இதில் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டில் நம்ம எரிஞ்சு போனது இருந்தது பாருங்கள், எரிஞ்சு போன மெழுகு எல்லாம் அதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் க்ரீன் அதிகமாக இருந்தனால இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் தான் அதிகமாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் கலராக வந்துச்சுன்னா நீங்கள் க்ரையான்ஸ் சொன்ன மாதிரி க்ரையான்ஸ் போடலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம டியூப்பில் எடுத்துகிட்டு போய் இதை ஊற்ற போகிறோம். இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிச்சு. இப்படியே முடிச்சா நான் சினிமா திட்டுவீங்கன்னு தெரியும். ஸோ அதை உங்களுக்கு ஏரிய வச்சு காட்டினாதான் நம்மளோட இன்றைக்கி பண்ண விஷயம் சக்ஸஸ்னு அர்த்தம். ஸோ அதை ஏரிய வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வச்சுருக்கணும். ஆனால் ஜில்லுன்னு ஆனப்புறம் தான் நம்மளால் அது வெளியே எடுக்க முடியும், டியூப்லேருந்து வெளியே எடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருப்போம். ஸோ இதை ஊற்றும் போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் மேலே படமாக பார்த்துக்கணும். ஆனால் ஹீட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் மெழுகு திரி நம்ம கையில் பட்டால் எப்படி சுடுன்ட்டு. அதே மாதிரி தான் ஊற்றும் போது பார்த்து பண்ணணும். அதனால தான் நான் அதை எடுத்து பண்ணேன். மேக்ஸிமம் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேங்க. இந்த இது பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் சின்ன பசங்க யாரும் பண்ணாதீங்க. இது சும்மா இது சாம்பிளுக்காக நான் பண்ணேன். இது மாதிரி நீங்கள் வேறு டைப்பில் கூட பண்ணலாம். மெழுகு வத்தி பேலன்ஸ் இருந்திருந்தால் வேறு மாடலில் நிறைய மாடலில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது நான் டியூப்லைட்டை வச்சு பண்ணணும்னு நினச்சேன், பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்ப்போம். இன்னொரு 10 or 20 மினிட்ஸில் நம்ம அதை எடுத்து அது கொஞ்சம் ஜில்லு நான் அப்புறம் தான் வெளியே நல்லா வரும், நல்லா ஸ்மூத்தாகவும் எடுக்க முடியும் நம்மளால். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். நம்ம இப்போ எடுத்துட்டோம், இது கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம். இது பார்த்திங்களா தெரியுதா, கொஞ்சம் சூடெல்லாம் கம்மி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுப்போம். அது இப்போ பார்த்திங்களா நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போது இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாப் வந்து இங்கே நம்ம த்ரெட்டு கட்டியிருக்கோம் தெரியுமா. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் பண்ண போகிறோம். லைட்டாக தட்டினாலே வெளியே வந்துடும் பார்த்திங்களா, லைட்டாக தட்டினாலே வந்துடும். ஸோ இதை இப்போ பிரேக் பண்ணிட்டு இப்போ நம்ம வெளியே பிடிச்சி புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வெளியே எடுத்து பார்ப்போம். ஸோ அந்த சைடு நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு நூல் கட்டி வச்சுருந்தோம்ல, இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இதை கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ நம்ம கேண்டில் வெளியெடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி உடச்சிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கணும் வைங்க. ஆனால் இது வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் டாப்பை கொஞ்சம் பிரேக் பண்ணிக்க, கீழே பேப்பர் வச்சுக்கிறோம் பாருங்கள். ஆனால் கிளாஸ் பீஸ் எல்லாம் இங்கே விழுந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். இது லைட்டாக இந்த இதை மட்டும் உடச்சிட்டு ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். சொன்ன மாதிரி தான் க்ளவுஸ் மறக்காமல் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்ப ரிஸ்க்கு. இது இந்த ஹீட்டு குறைஞ்சப்பறம் தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைனா ஹீட்டோடு இருந்ததுன்னா வராது. உடனே நீங்கள் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா டிசைன் அதாவது வளைஞ்சிரும், இந்த மாதிரி ஷேப்பாக வராது, ஃபுல்லாக வளைஞ்சு தான் வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கட்டியானதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நம்ம வச்சிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கைஸ். வெற்றிகரமாக நம்ம ஒரு கேண்டில் செஞ்சிட்டோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டு ஓகே தான் பார்த்திங்கன்னா. நல்லா நம்ம போட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேண்டில் தான் போட்டோம், ஆனால் இது செஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துச்சு. நான் ஏன் ஃபுல்லாக போடலன்னா ஃபுல்லாக போட்டால் வெயிட்டு வந்து நிற்காது, டியூப் லைட் சாஞ்சிரும், அதனால் வெயிட்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு இது போதும். ஆனால் அவ்வளோ பெருசு நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம், பெருசாக கூட நம்ம பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு நான் கம்மியாக தான் போட்ட இருந்தாலும் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு பார்த்திங்களா, இவ்வளோ சைஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை கொளுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம கேண்டில் எரிஞ்சிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அதாவது ஒரு இது ஒன்று வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு, இல்லைனாலே நார்மலாகவே நிற்கும். இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் விளையாடும்போது சொப்பு சாமானில் இருந்த ஒரு விஷயம், அதை கொஞ்சம் ரோல் பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நல்லா எரியுது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து கிளாஸு வச்சு விளையாடுற விளையாட்டு இது பார்த்திங்கன்னா. இதோட பேலன்ஸ் எல்லாமே நான் கீழே எங்கேயுமே போடல. ஸோ இதோட வேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணதுக்கான வேஸ்ட்டு கிளாஸ் பீசஸ்ஸு எல்லாமே அந்த பார்த்திங்களா அந்த டியூப்லேருந்து எல்லாமே எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். இது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதோட கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ. Thank you.